பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெட் கார்டு யாருக்கு அப்படின்றதாங்க. அந்த ரெட் கார்டு ஏன் கொடுக்கணும் அப்படின்றது நிறைய கேள்வி இருக்கலாம். சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போய்கிட்டு இருக்க ஒரு டாபிக், ஒரு டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதான். பாலாஜி கொடுக்க போகிறாங்களா, ஆரிக்கு கொடுக்க போகிறாங்களா அப்படின்றதான் ஒரு பயங்கர விவாதமாக போய்கிட்டு இருக்கு. ஜனவரி 1st மூணு டீசர் வந்ததுங்க. அந்த மூணு டீசர்லையுமே பார்த்தீங்கன்னா பாலா அண்டு ஆரி ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை அப்படின்ற மாதிரியே 1x1 டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எபிசோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எபிசோட்லையும் அதே தான் போயிட்டு இருந்தது, ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை போயிட்டு இருந்தது. இதில் நடுவில் ரியோக்கும் ஆரிக்கும் ஒரு ஃபைட் போயிட்டு இருந்தது. என்ன நடக்குது பிக் பாஸ் வீட்டில் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப திக் திக் நிமிடங்கள் அப்படின்ற மாதிரி அந்த டீசர்லாம் பார்க்கும்போது தோணுச்சு. எபிசோட்லையும் அப்படி தான் போயிட்டு இருந்தது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்டோட ஃப்ரீசிங் டாஸ்க்கை லாஸ்ட் வீக் போனுச்சு இல்லையா, அதில் எல்லா ஹவுஸ்மேட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து ஆரிக்கு வந்து பயங்கர க்ரெடிட் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். சிவானி அம்மா வந்ததுலேருந்து தொடங்கினதுலேருந்து ஆரியோட ஃபேமிலி லாஸ்ட்டில் வந்தாங்க இல்லையா, அது முடிய ஆரிக்கு வந்து ஒரு பயங்கர கிரேஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. எல்லோரும் வந்து ஆரியை வந்து ப்ரைஸ் பண்ணிட்டே போயிட்டு இருந்தாங்க. இது வீட்டில் இருந்தவங்களுக்கு பயங்கர வெறுப்பை உண்டாக்கிருச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜிக்கு, பாலாஜி இதில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தார். சிவானி விஷயத்துலையும் பாலாஜியையும் சம்மந்தப்படுத்தி நிறையா மீம்ஸ் வெளியில் போய்கிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிவானியோட அம்மா பாலாஜியிட்ட பேசாமல் போனது, அது இல்லாமல் ஒரு சில பேர் வந்து பாலாஜியிட்ட சரியாக கண்டுக்காமல் போனது பாலாஜிக்கு ரொம்ப ஆத்திரத்தை கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஆரி வந்து சிவானிக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தார், அதை பற்றின செப்பரேட் வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்கோம், சேனலில் வந்து பாருங்கள். அது மூலமாகவும் பாலாஜி வந்து பயங்கர காண்டில் இருக்கார் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். இதில் யார் பொறுமை இழந்தது, அதாவது இந்த கோபம், அதுக்கான சண்டை, அதுக்கப்புறம் இது நடக்கிற கண்டினியூஸான ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து யார் காரணம் அப்படின்றத பற்றி நிறையா வீடியோக்கள் நம்ம வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். இந்த சண்டை, இந்த மோதல், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறோம். இந்த ரெட் கார்டுன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது, அதாவது பிக்பாஸோட ரூல்ஸை யாரெல்லாம் பிரேக் பண்ணுறாங்களோ, அல்லது பிக்பாஸ் வீட்டில் வந்து வயலண்ட்டை யார் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து ரெட் கார்டு மூலமாக வெளில அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கு ஏற்கனவே பாலாஜி வந்து தகுதியானவரா அப்படின்ற மாதிரிலாம் நிறையா போயிட்டு இருந்தது. இப்போ இருக்க கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா பாலாஜி அண்ட் ஆரி ரெண்டு பேருக்குமே வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லா சமூக வலைதளங்களும் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து எல்லை மீறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான எபிசோடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன நடக்க போகுன்ற ஒரு பயத்தோடதே நம்ம பிக் பாஸ் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது கண்டிப்பாக ரெண்டு பேர்த்துல யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்படலாம் அப்படின்ற வாய்ப்பு நிறைய இருக்கு. இன்றைக்கி எபிசோடில் கமல் சார் இதை பற்றி என்ன டிஸ்கஸ் பண்ணுறாரு, என்ன பேசுகிறாரு, என்ன முடிவெடுக்கிறான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.